அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேய பகவானை வார நாட்களில் வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள். அது தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வார நாட்கள்னால், ஞாயிறு முதல் சனி வரை ஆஞ்சநேய பகவானை வணங்குவதால் என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனுமனை பற்றி சில தகவல்கள். அனுமன் ஆஞ்சநேயர் அப்படின்ற வாயு புத்திரன்றது அழைப்பார்கள். அது எல்லாருக்குமே பிறந்தது. இவர் பிறந்தது வந்து மூல நட்சத்திரம்ங்க. அதனால தான் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்த அரசாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்வாங்க. அவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து ஆஞ்சநேயர் பகவானை வணங்கும் போது, குறிப்பாக மூல நட்சத்திரம் அன்னைக்கு வணங்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். இவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ராமாயணம் மகாபாரதம் என்ற ரெண்டு இதிகாசத்தில் முக்கியமான பங்கு. இதில் குறிப்பாக ராமாயணத்தில் தான் முக்கியமான பங்கு. மகாபாரதத்துலேயும் போர் சைமில் இவரோட யூஸ் பண்ண, ஏன்னா வாயு புத்திரனான இவர் பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான பீமன் வந்து அவரை குருவாகவும் அண்ணனாகவும் ஏற்றுக்கிட்டு அவர் மூலயமா வெற்றி பெறத்துக்கு வழி நடந்ததுங்க. ஸோ இதெல்லாம் இதனோட இவரை பற்றிய தகவல்கள். மேலும் நிறைய தெரிய நம்ம சஞ்சீவி மொழியை கொண்டு வந்தார் மற்றும் இவர் ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிட்டவர். இந்த மாதிரி அனுமனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இவரை முக்கியமாக வந்து மூல நட்சத்திரம் வர அன்னைக்கு வணங்கி வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். என்றிலையும் இவரை வணங்கும் போது பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இவரை வந்து ஒவ்வொரு நாளும் வணங்கினா என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்று இவரை வந்து வெற்றிலை மாலை அணிவித்து வழிபட்டால் பித்தர்களுக்கான தோஷங்கள் விலகும். அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது சுமூகமாக விலகிடும் மற்றும் தந்தையுடன் நல்ல உறவு கிடைக்கும். அரசு உத்தியோகம்க்கு ட்ரை பண்ணுறவங்க இதை செஞ்சாங்கன்னா கிடைக்கும். மேலும் தலை இல்லைனா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விலகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அனுமனை சென்று வழிபாடு செய்வது நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, திங்கட்கிழமை அன்று பச்சரிசியால் செய்த உணவை தானமாக தந்து வணங்கினால் குறிப்பாக பார்த்திங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும். சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் தாயாரோட அன்பு கிடைக்கும். பெண்களால் ஏற்படும் தோஷங்கள் விலகிறதுக்கு அவரை திங்கட்கிழமை அன்று சென்று வழிபாடு நடத்துவது நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு நடத்தும்போது வடைமாலையை சாத்து வழிபாடு நடத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். இது குறிப்பாக பார்த்திங்கன்னா சகல விதமான தோஷங்கள் விலகும். கடன் நோய் எதிரி பிரச்சனைகள்லாம் விலகிடும். வீடு வாங்க முடியல, இல்லை மனை வாங்க முடியல, விற்க முடியல, இல்லை கட்டின வீடு பாதியில் இருக்குது, ஒரு வீடை வந்து நில்லங்கமாக இருக்கிறவங்க பிரச்சனையாக இருக்கவங்க அவரை செவ்வாய்க்கிழமை அன்று வணங்கினாங்கன்னு நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக செவ்வாய் அன்று வணங்கும் போது யோகங்கள் ஏற்படும். குறிப்பாக வந்து விளையாட்டு வீரர்கள் சிறந்து விளங்குறதுக்கு இங்கு சென்று வழிபாடு நடத்தினா நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் யாராவது வீட்டில் வந்து அடிபட்டிருக்கு, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் ஆஸ்பத்திரிலையோ வீட்லேயோ ரெஸ்ட் எடுத்திருக்காங்க, இல்லை அவங்களுக்கு நோய் குணமாகலை அப்படின்றவங்க, அவர்கள் இரத்த சம்பந்தமானவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அனுமனை வணங்கினா நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்று இவருக்கு வந்து வழிபாடு நடத்தினா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புதன்கிழமை அன்று வெண்ணெய் சாத்தி வழிபாடு நடத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகள் வந்து நன்றாக படிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் பகவான் அனுப்புவது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து ஐடி துறை, இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறை, ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லைன்னா வந்து ஆடிட் அக்கௌண்ட் ஃபினான்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க இங்கு சென்று புதன்கிழமை அன்று வழிபாடு நடத்தினா நல்ல பலன்களை பெறுவார்கள். மேலும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது, இல்லை வந்து தாய்மாமனோட உறவில் பிரச்சனை இருக்கிறவங்க, நண்பர்களால் ஏதாவது மன கஷ்டமாக இருக்கவங்க, இல்லை மாமன் உறவோட பிரச்சனை இருக்கவங்க புதன்கிழமை அன்று ஆஞ்சநேயர் பகவானை வணங்கினா நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேலைக்கிழமை அன்று வெள்ளத்தை தானமாக தந்து இவரை வழிபாட்டு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இது குறிப்பாக வந்து பிரிந்த உறவுகள் சேருவார்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் வந்து ராமனும் சீதையும் பிரிஞ்சிருக்கும் போது இவரால் தான் சேர்ந்துருப்பாங்க அந்த மோதிரத்தை கொடுத்து. ஸோ யாராவது பிரிஞ்சிருக்கிற உறவுகள், கணவன் மனைவியாக இருக்கும், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை பார்ட்னர்ஸாக இருக்கவங்க, இவங்க வந்து அன்னைக்கு வேலைக்கிழமை என்று வழிபாடு நடத்தினா மனதார நடத்தும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வேலை நின்று வழிபாடு நடத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும். மேலும் பணம் நல்லா சேர்கிறதுக்கு வாய்ப்பும் அமையும். மேலும் சிலருக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்க, வயிறு சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வேலை நன்று வழிபாடு நடத்துவது நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை ரொம்ப சுபமான நாள். வெள்ளிக்கிழமை அன்று கேசரியை தானமாக தந்து வழிபாட்டுனா திருமண பிராப்தம் பெண்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். அது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே செய்யலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நகையை வந்து அடகு வச்சுருப்பாங்க, இல்லை நகை வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க, நகையே சேரலன்னு நினைக்கிறவங்க வந்து அவரை வெள்ளிக்கிழமை சென்று வழிபாடு நடத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்.
குறிப்பாக வந்து டயபெட்டிக்ஸ் நோயால் அவதிப்படுறவங்க, கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை சென்று வழிபாடு நடத்தினாங்கன்னா முன்னேற்றம், நோய்வாயிலிருந்து வெளிவரத்துக்கு வழிபாடுக்கு வழிபடுத்தினா நல்ல பலன் கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தாங்க முக்கியமான நாள். ஏன்னா ஆஞ்சநேயர் பகவான் வந்து ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு எந்தவித தோஷத்தையும் கொடுக்க மாட்டார். ஸோ சனி அன்று தை சாதத்தை தானமாக தந்து வழிபாட்டால் தரிதிரங்கள் விலகும், சனியால் ஏற்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். சிலர் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இல்லை வந்து கண்ட சனி, இல்லை ஏழரை நாட்டு சனி, இல்லை கோச்சாரப்படி சனி பிரச்சனையாக இருக்கவங்க, இல்லை ஜாதகத்தில் சனி நல்ல நிலைமையில இல்லாதவங்க, இவர்கள் வந்து சனிக்கிழமை அன்று வழிபாடு நடத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கிடைக்கும். மேலும் சனிக்கிழமை வந்து உணவுகளை தானமாக கொடுத்தும், வெற்றிலை மாலை சாத்தி தானமாக கொடுத்தும், இல்லை வந்து வடமாலையை தானமாக சாத்தி பண்ணால் நல்லது. அதுலேயும் குறிப்பாக சனி பிரதோஷம் வர அன்னைக்கு ஆஞ்சநேயர் வணங்கினாங்கன்னா நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இது மாதிரி பண்ணும்போது நவகிரகத்தினால் ஆசிகள் கிடைக்கும், கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பதிவில் பார்த்துருக்குது ஆஞ்சநேய பகவானை வார நாட்களில் வணங்குவதால் ஏற்படும் நல்ல பலன்கள் என்னன்றதை பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை வந்து என்னைக்கு வணங்கினாலும் அவர் நமக்கு நல்லதையே செய்வார். அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்தந்த நாட்களுக்கு சென்று வழிபாடு நடத்தினா மேலும் அவர்களுக்கு அவர்களோட பிரார்த்தனைக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கு, இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் வேறொரு பதிவில் சந்திக்கலை. மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.